வணக்கம் வீவர்ஸ். அதிக மாநிலங்களில் பகிர்ந்து கொள்ளப்படும் ஆறு எது? ஏ கிருஷ்ணா, பி கோதாவரி, சி பாலாறு, டி காவேரி. சரியான விடை ஏ கிருஷ்ணா. பழங்காலத்தில் பகலில் நடைபெறும் கடைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஏ நாளங்காடி, பி காளையங்காடி, சி அந்தியங்காடி, டி அல்லங்காடி. சரியான விடை டி அல்லங்காடி. இவற்றில் எந்த ஆண்டில் இந்திய தேசிய கொடி முதன் முதலில் ஏற்றப்பட்டது? ஏ 1947, பி 1906, சி 1916, டி 1948. சரியான விடை பி 1906. வானவில்லின் அத்தனை நிறங்களையும் ஒன்று சேர்த்தால் என்ன நிறம் கிடைக்கும்? ஏ ஊதா, பி சிவப்பு, சி பச்சை, டி சாம்பல். சரியான விடை டி சாம்பல். எந்த ஜனாதிபதியின் பிறந்த தினம் தேசிய இறையாண்மை தினமாக கொண்டாடப்படுகிறது? ஏ பக்ருதீன் அலி அகமத், பி ஜாகீர் உசேன், சி ராஜேந்திர பிரசாத், டி ராதாகிருஷ்ணன். சரியான விடை ஏ பக்ருதீன் அலி அகமத். சாரே ஜஹாஞ்சே அச்சா என்ற பாடலை எழுதிய கவிஞர் யார்? ஏ தாகூர், பி பக்கிம் சந்திர சட்டர்ஜி, சி குல்சார், டி முகமது இக்பால். சரியான விடை டி முகமது இக்பால். முதன் முதலில் விமானத்தை கடத்தியவர்கள் யார்? ஏ சீனர்கள், பி ரஷ்யர்கள், சி இத்தாலியர்கள், டி அமெரிக்கர்கள். சரியான விடை ஏ சீனர்கள். தமிழகத்தை பொறுத்தவரை விடுதலை போராட்டத்தில் முன்னணி வகித்த மாவட்டம் எது? ஏ சென்னை, பி மதுரை, சி தூத்துக்குடி, டி திருநெல்வேலி. சரியான விடை டி திருநெல்வேலி. உலக மொழிகளில் மிக அதிவேகமாக பேசக்கூடிய மொழி எது? ஏ ஜெர்மன், பி சீனா, சி பிரெஞ்சு, டி ஆங்கிலம். சரியான விடை சி பிரெஞ்சு. கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டிருக்கும் திருவள்ளுவர் சிலையின் கையில் இருக்கும் திருக்குறள் ஏடு எத்தனை அடி நீளத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது? ஏ 13 அடி, பி 8 அடி, சி 5 அடி, டி 10 அடி. சரியான விடை டி 10 அடி. பின்னணி பாடகி பி சுசிலா முதன் முதலில் எந்த படத்திற்கு பாடினார்? ஏ பெற்ற தாய், பி கணவனை கண்கண்ட தெய்வம், சி பெற்ற மனம், டி தூக்கு தூக்கி. சரியான விடை ஏ பெற்ற தாய். சாண எரிவாயு எதில் பாதுகாத்து வைக்கப்படுகிறது? ஏ திறந்த தொட்டியில், பி உருளைக்களத்தில், சி பூமிக்கு அடியில், டி மூடப்பட்ட தொட்டியில். சரியான விடை டி மூடப்பட்ட தொட்டியில். தினமும் கழுகுகள் பகல் 12 மணிக்கு உணவு உண்ண வரும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கோயிலை சார்ந்த மலை எது? ஏ பழனி, பி திருப்பரங்குன்றம், சி திருக்கழுக்குன்றம், டி மருதமலை. சரியான விடை சி திருக்கழுக்குன்றம். முற்காலத்தில் ஒத்தைக்கல் மந்தை என அழைக்கப்பட்ட கோடை வாசஸ்தலம் எது? ஏ ஏற்காடு, பி பள்ளநாடு, சி ஒரத்தநாடு, டி ஊட்டி.
சரியான விடை டி ஊட்டி. புரதச்சத்து அதிகமுள்ள கீரை வகை எது? ஏ முருங்கைக்கீரை, பி பொன்னாங்கண்ணி, சி அகத்திக்கீரை, டி சிறுகீரை. சரியான விடை ஏ முருங்கைக்கீரை. ஒரு குழந்தைக்கு மேல் பெற்றால் தண்டனை வழங்கும் நாடு எது? ஏ தென்கொரியா, பி சீனா, சி ஆப்கானிஸ்தான், டி சோமாலியா. சரியான விடை பி சீனா. ஜனவரி 21 அன்று கொண்டாடப்படுவது எது? உலக பெண்கள் தினம், பி ஆசிரியர் தினம், சி இராணுவ தினம், டி தியாகிகள் தினம். சரியான விடை சி இராணுவ தினம். பெண் குழந்தை வேண்டும் என நினைக்கும் ஆண்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏ இறுக்கமான ஆடைகளை அணிய வேண்டும், பி வெந்நீரில் குளிக்க வேண்டும், சி தினமும் உடலுறவு கொள்ள வேண்டும், டி அடிக்கடி சுய இன்பம் செய்ய வேண்டும். சரியான விடை ஏ இறுக்கமான ஆடைகளை அணிய வேண்டும் மற்றும் பி வெந்நீரில் குளிக்க வேண்டும். நீரில் வைத்து பாதுகாக்கப்படும் வேதியியல் பொருள் என்ன? ஏ தாமிரம், பி பாதரசம், சி ரேடியம், டி மஞ்சள் பாஸ்பரஸ். சரியான விடை டி மஞ்சள் பாஸ்பரஸ். கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதில் சிறப்பாக பணியாற்றும் காவலர்களுக்கு வழங்கப்படும் விருது எது? ஏ முதலமைச்சர் விருது, பி எம்ஜிஆர் விருது, சி அண்ணா விருது, டி உத்தமர் காந்தி விருது. சரியான விடை டி உத்தமர் காந்தி விருது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஎல் ஜோதி ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.